புத்தர் வந்தாரு. ஆனா அவராலையும் அதை வந்து முழுசும் அப்புறம் எல்லாரும் எல்லாரையும் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்துட்டு தானே இருக்கிறாங்களே தவிர அது முழுமையடையதே இல்லைங்களே. அடைய தேவையில்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஞானி ஆயிட்டான்னு சொன்னா எதுவுமே இருக்காதுன்னு எதுவுமே இருக்காதுன்னு இல்ல. மத்தவங்க இந்த மரத்துக்கிட்ட இருந்து நமக்குதான் வந்து நம்ம தான் வந்து ஏதோ ஒன்னு விஷயம் பண்ணும். நம்மளால இந்த மரத்துக்கு எதுவும் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த மரம் வேணா நமக்கு எதுவும் பண்ணிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சாமியே கும்பிட போறோம்னா சாமி கிட்டதான் நமக்கு வந்து தேவை இருக்குது. சாமிக்கு எதுவும் தேவை இல்லையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க முடிவு பண்றது வந்து இப்ப ஞானிகள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னு அப்படின்னு ஏன் நினைக்கணும்னு அவங்க லாபத்துக்காக பண்றது இல்ல. லாபம் நஷ்டம் அப்படிங்கறத விட அவங்க அதை பண்ணும் அப்படிங்கிற அவசியமே இல்லையா. பண்ணணுங்கிற அவசியம் ஏற்படுதுன்னா இவங்க நல்ல விஷயத்தை கையில வச்சிருக்கிறது அவங்களுக்கு தருது, அடுத்தவங்களுக்கு தேவைப்படுறதுங்கிறது தருது. தேவை அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த நம்மகிட்ட இருக்குங்கும் போது நீங்க கொடுக்க மாட்டீங்களா? இப்ப நீங்க உங்க கையில நிறைய உங்களுக்கு எடுக்க குறையாதபடி உங்ககிட்ட பொருளோ ஏதோ சாப்பாடோ நிறைய இருக்கு. நீ சுத்தி உட்காந்து பசியில உட்காந்துட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, அப்படி வந்துதான் இருக்காங்களா அவங்களோட இது அவங்க நினைச்சது முடிக்க முடியறது இல்லையா. சரி, அவங்க நம்ம எல்லாருமே இதை அடையணும் அப்படின்னு அவங்க ஒருவேளை நினைச்சிருந்தா அப்படி எதுவும் பண்ண இது வரைக்கும் யாரும் பண்ண முடியறது இல்லையா. எல்லாரும் எல்லாருக்கும் தேவைப்படல, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கறாங்க. தேவை இல்லாம இருக்கலாம் தானே. அதுதான் நான் கேக்குறேன். இப்ப வந்து தேவைதானா தேவையில்லாம இருக்காங்க, தேவைப்படுறவங்களுக்கு தான் கொடுக்கறாங்க, தேவையில்லாதவங்களுக்கு கொடுக்கறல. தேவை இல்லாதவங்க அப்படிங்கறது நான் கேக்குறேன். தேவையா தேவை இல்லையா அதுதான் கேக்குறேன். யாருக்கு தேவை? அந்த பொதுவா எல்லாருக்குமே தேவையா தேவை இல்லையா? தேவைதான். ஒவ்வொருத்தரும் வந்து நிறைவோடு இல்லல்ல, நிறைவில்லாம ஒரு குறையோட இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இது போய் சேர்ந்துன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து கண்ணை மூடிட்டு நடந்து போகலாம், கண்ணை திறந்துட்டு நடந்து போகலாம். ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க, கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிட்டு போறவர் கண்ணை திறந்துட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணதானே செய்வோம். இதே மாதிரி இப்ப இது வந்து ஞானம் அடைகிறதோ இதெல்லாம் வந்து கண்ணை திறந்துகிட்டு நீங்க போறதும் இல்லதான். இந்த கண்ணை திறந்துட்டு போறதுக்கும் கண்ணை திறக்க மூடிக்கிட்டே போறதுக்குள்ள வித்தியாசம்தான். ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணு போல, உலகெல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கு. கண்ணை திறந்துட்டும் உலகத்துல வாழலாம், கண்ணை மூடிட்டும் உலகத்துல வாழலாம். கண்ணை திறந்துட்டு வாழ்ந்தனா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும், நீங்க செய்யற வேலைகள் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இருக்கும். ஏற்றுக்கிறது நீங்க வந்து மாற்றுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க. அகத்துக்குள்ள உங்களுக்கு நீங்க இருக்கிறத ஏற்றுக்கிட்டா இருக்கிறத மெயின்டைன் பண்ணுங்கிற அர்த்தம் இல்ல. இப்படி இருக்கக்கூடாது, வேற மாதிரி இயங்கணும், இது இப்படி இருந்தா சரியில்லை, இது வேற மாதிரி இருக்கணும், வேற மாதிரி எதுவுமே இல்லாதபடி அதுல வந்து எந்த அது அந்த ஏதாவது மாற்றம் ஏற்பட்டோம்னா அது தானா ஏற்பட்டு போட்டுன்னு விட்ற வேண்டியது. இப்ப நீங்க எல்லாமே இறைவன் பாத்துருவோம்னு ஒரு வார்த்தை விட்டீங்க பாத்தீங்களா. இப்ப அந்த மாதிரி இதுகளை வந்து நாம அகத்த பொறுத்தல மட்டும் இறைவன் பாத்திரம் எடுத்துக்கலாம், தானா நடக்கணும்னு முடிவு பண்ணாங்க. புறத்துலதான் நீங்க பொறுப்படுத்தணும், அகத்த பொறுத்தளவுல அந்த மாதிரி இல்லாத கூட ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வருமாங்க. நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு ஓச சொல்லும் போது, இப்ப நீங்களே நம்ம ஏத்துக்கணும் சொல்லும் போது நம்ம உடல் ஏற்பட்ட நோய்கள் குறைகளாக நம்ம ஏத்துக்கணும் அப்படின்ற அர்த்தமையா நம்ம வெளியே சரி பண்ணணும் அப்படின்றது கூட அது வெளியதான், அது உள்ள கிடையாது. உள்ளுங்கிறது மனசுதான் உள்ள உள்ளது. இப்ப நீங்க வந்து நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டுருது, அந்த உபாதையை வந்து நீங்க சரி பண்றதுதான் மரிசு பண்ணணும். உதாரணமா இப்ப ஒரு காயம்பட்டுது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டு கால் கை உடஞ்சி போச்சுது, நீங்க அதை நீங்க சரி பண்றதுதான் பாக்கணும்.
ஆனா அது சம்பந்தமா நமக்கு இப்படி ஏற்பட்டுட்டு அப்படி ஏற்பட்டுங்கிற மனசுல ஒரு வேதனை ஏற்படும் வச்சிருக்கேன். மனவேதனை இல்லாம மனசு அமைதியா இருக்கணுங்களா அப்படிதான் நினைக்காம மனசு எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டும் மனசை நேச்சுரலா எடுத்துக்கிடுங்க. மனசு சரி பண்ணி ஒரு லெவல்ல அதை கட்டி வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. பிசிக்கலா பொறுத்த அளவுல அது சரி பண்ணணும். மனசு பாதிக்கிறது பாதிப்பில்லாம இருக்கணும்னு நினைக்காம பாதிச்சா பாதிச்சு போட்டுன்னு விட்டுறாங்க. மனப்பாதிக்க சரி பண்றதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அது காரணம் என்னன்னு சொன்னா அது தனித்தனி சரி பண்ணிடாது. அதனால அது நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறதுனால என்ன கொஞ்சம் பிரச்சனை அது. தண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கோம் அசையாம இருக்கு. நீங்க மேல லேசா தொட்டிங்கன்னு சொன்னா ஒரு சின்ன அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்க இந்த அலைய அப்புறப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அடிச்சு நீங்க அலைய அப்புறப்படுத்தினீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். மனசுங்கிறது அப்படிதான், அங்க ஒன்னும் பெர்மனண்டா ஒண்ணுமே கிடையாது. அங்க நமக்கு வேலை இருக்கு, எதோ ஒண்ணு சரி பண்ணணும்ங்கிற வேலையே கிடையாது. ஆனா இப்ப உடல் அப்படி கிடையாது. உடல் வந்து நீங்க ஏதாவது சரி பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கு, அது சரி பண்ணலாம். மனசுல பாதிப்போட வரத்தான் செய்யும். அலை வரும், இது வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். அந்த வேலையை நம்ம ஏதாவது பண்றதுக்கு வேலை இருக்கான்னு சொன்னா அது அதுவே சரி பண்ணிட்டு இருக்கு. அதுவே சரி பண்ணிட்டு நம்ம நோக்கமே நினைச்சா அது சரி பண்றதுதான் நோக்கம். ஆனா அது தானாவே சரியாயிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் சரி பண்ணணும்ன்றது. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண நினைக்கிறதுனால என்ன கொஞ்சம்னா அது அந்த சரியாகிற தன்மையில தான் லேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது நீங்க விட்டுட்டீங்கன்னா தானாவே சரியாயிடும். மொத்தத்துல சரியா வச்சுக்கிறதும் அவசியம். வெளியும் சரியா இருக்கணும், உள்ளயும் சரியா இருக்கணும். ஆனா உள்ள வந்து நாம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாகவே சரியாயிட்டு இருக்கு. வெளியே நம்முடைய தேவை இருக்கு. நாம முயற்சி பண்ணி நம்முடைய கான்ட்ரிபியூஷன் வெளியே உள்ள அம்சங்கள் எல்லாம் சரியாகும். இல்லன்னா அது சரியாகும். இப்ப நீங்க வந்து கை கால் முடிஞ்சு போச்சுன்னா குறைஞ்சு குடிச்சும் தூய் அது அப்படி சேர்த்து வச்சாங்கன்னா தானா கூட உழந்து சரியானாம ஆயிரும். இது நம்ம சேர்த்து வச்சாது கட்டணும்ங்களா, அதே நீ கட்டினாதானே அது சேர்ந்து நிற்கும். இல்லைன்னா கிராஸ்ல போயிடும் அது. அது அது கால் பிரயோஜனம் இல்லாம போயிடும். சேர்ந்தாலுமே கூட பிரயோஜனம் வித்தியாசமே தெரியாதபடி பல ஒரிஜினலா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. நிறைய அடிபட்டு இருக்கு. நிறைய இடத்துல பாத்துட்டு சரியா கண்டுக்க மாட்டேன் டைம் வாங்கிட்டு அப்படி இருந்துச்சு. அப்படி அன்பும் காமமும் ஒண்ணு எல்லாமே.